ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா பேஸில் எப்படி வந்து வேல்யூ வந்துட்டு ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ வந்துட்டு இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ் அண்ட் டேட்டா பேஸ் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸில் இருக்க வேல்யூஸை ரீட் பண்ண போகிறோம். அதோட சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பேரலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ண போகிறோம். அண்ட் அதோட சேர்த்து அந்த டேட்டாஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க. அண்ட் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்துட்டு கோடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்கே மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த நேமோட வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா பேஸில் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன் டிபியை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த வேல்யூ இருக்காது. சப்போஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த நேம் அப்படின்னு போட்டு வேல்யூவில் வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற மாதிரி சேவ் ஆகும். ஸோ வந்து இப்படி வந்து டேட்டா வந்து ரைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டார்ட்அப் பேஜ், இது வந்து இப்போதைக்கு லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்குல்ல, புதுசாக ஒரு லான்ச்சர் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறது, அதாவது ப்ரெசன்ட் ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன். இன்னொரு பட்டன் என்னென்னா இன்னொரு பேஜ், அது ரெண்டு பேஜுக்கு வந்து அந்த ரெண்டு பட்டன்ஸ் வந்து நம்மளை வந்து இது ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இந்த பேஜுக்கு நம்மளை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு பேஜ், இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து புஷ் பண்ணும். அந்த பேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு டேட்டாவை ரீட் பண்ணலாம். அதாவது யார் யார் ப்ரெசன்ட் அண்ட் யார் யார் ஆப்சன்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு, ரெண்டு லிஸ்ட் வியூ, தனித்தனி லிஸ்ட் வியூவில் வந்து பார்க்குற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு முதல்ல ஒரு லான்ச்சர் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் ரெண்டு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணி இந்தந்த ரெண்டு பேஜுக்கு வந்து இன்டென்ட் போட்டு பண்ணணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ப்ரொசீஜர். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்சென்ட்டுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ஸோ அது அண்ட் மூணாவது வந்துட்டு நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம அட்டெண்டன்ஸாக பார்க்குற மாதிரி, அதாவது ஆப்சென்ட் இஸ் யார் ப்ரெசன்ட் இஸ் யார் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு தனித்தனி லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறது. ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரூல்ஸில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம ரூல்ஸை வந்து செட் பண்ணியிருப்போம் முதலே. ஸோ வந்துட்டு ஃபால்ஸுன்னு செட் பண்ணியிருப்போம், ரீடு நீங்கள் வந்து ட்ரூன்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளை ரீட் பண்ண முடியும், வேல்யூஸ் வந்து எடுத்துக்க முடியும், இல்லாட்டா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வந்து ட்ரூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு பப்ளிஷ் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு முதல்ல வந்து நம்ம வந்துடலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஆக்டிவிட்டி, இதில் வந்துட்டு எம்டி ஆக்டிவிட்டி. ஸோ எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஹோம் அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஓகேவா? நேம் பண்ணிவிட்டு இதை வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹோம் ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பட்டன்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்துட்டு மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து வியூ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பில்ட் ஆகி முடிச்சிருச்சு. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிடலாம். பட்டன் விட் வந்து ஒரு 200 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 200 வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் வந்து ஹைட்டு வந்து நம்ம ஒரு 40 dB கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, பக்காவாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும்ல. ஸோ டெக்ஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி டெக்ஸ்டில் வந்துட்டு மார்க் 10 dents கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இதை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம இங்கே கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு அடுத்து இதே மாதிரி இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக.
ஸோ இதுவும் இதுவும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ வந்து 200 dp வித் அண்ட் இது வந்து 40 dp. ஓகே, இப்போ வந்து நம்ம அதே சைஸில் வச்சாச்சு. அண்ட் இதோட டெக்ஸ்ட் செட் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ அட்டெண்டன்ஸ்னு கொடுக்கலாம். ஓகே டன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அலைன் பண்ணோம். இங்கே இங்கே அண்ட் கீழே இங்கே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஆப் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கிரேடியன்ஸ் கலர்ஸ் ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வந்து அடோபிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் அதை இன்னும் யூஐ நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடோபிக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வந்து பார்க்குறேன்னா பாருங்கள். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஆன் கிளிக்கில் வந்து இது வந்து மார்க்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம ஆன் கிளிக்கில் வியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜாவா பேஜில் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு சொல்யூஷன் சொல்லும். ஸோ கிரியேட் மார்க் வியூ இன் ஹோம் அப்படின்னு கே ஹோம் கிளாஸில் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்டென்ட் ஐ ஈக்குவல்ஸ் நியூ இன்டென்ட் அண்ட் இதில் வந்து எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு போகிறோம். ஸோ ஹோம் பேஜிலேருந்து வந்துட்டு நம்ம மெயின் ஆக்டிவிட்டி போக போகிறோம். ஸோ ஹோம் டாட் திஸ் கமா மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த ஐ அப்படிங்கிற இன்டென்ட்டை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இந்த அதாவது ஹோம் பேஜிலேருந்து வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டி பேஜுக்கு போயிடலாம். ஸோ வந்து நம்ம இன்டென்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் அதாவது ஐயை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ டன். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே போவோம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸோ வந்து எங்கே இருக்குது, ஆ இது இருக்குது. ஸோ இது வந்து மார்க் அட்டெண்டன்ஸுக்கு இந்த பேஜுக்கு போகணும் அண்ட் வந்து வியூ அட்டெண்டன்ஸுக்கு இன்னொரு பேஜுக்கு போகணும், ரைட்? ஸோ வந்து அதுக்கும் இதே மாதிரி ஆன் கிளிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியூ அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கிறோம். பட் வந்து இன்னும் நம்ம வந்து இன்னொரு ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணல இல்லையா. ஸோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நான் இன்னொரு ஆக்டிவிட்டி தேர்ட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாலும் இன்னும் க்ளியர் பண்ணல. ஸோ அதை மறுபடி முதல்ல போய் க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி நியூ ஆக்டிவிட்டி அண்ட் வந்து எம்டி ஆக்டிவிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து வியூ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நேமு. ஸோ வியூ அட்டெண்டன்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டியை எனேபிள் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். கொடுத்த உடனே அது கிரேடில் பில்ட் ஆகி ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து 6 செகண்ட்ஸ்க்குள்ளே பில்ட் ஆகிரும். ஓகே, பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பில்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இன்டென்ட்டில் வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து வியூன்னு நம்ம பேர் வச்சுருந்தோம்ல, வியூன்னு வச்சுருந்தோம். ஓகே ஓகே, வியூ தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் வியூன்னு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் மறுபடியும் இது இதே போட்டோம் அப்படின்னா மறுபடியும் மெயின் ஆக்டிவிட்டி தான் போகும். பட் நம்ம அதுக்கு போகக்கூடாது. நம்ம வந்து வியூ அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போகணும். ஸோ வியூ அட்டெண்டன்ஸ் அப் டாட் கிளாஸ்ன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஐ கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். பட் பெருசாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்க, புதுசாக வந்து ஒரு எலமெண்ட்டை கொண்டு வரீங்க, அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இது இது இருக்குது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரன் ஆப்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஆப்லேருந்து க்ளோஸ் ஆகி திரும்பி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து பண்ணும்போது எரர் மாதிரி காமிக்கும் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ரீஇன்ஸ்டால் கேட்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து லோட் ஆகிருச்சு. இப்போ மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பேஜுக்கு வருது, அண்ட் வியூ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பேஜுக்கு வருது. ஓகே, ஸோ வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இனிமேல் வந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஓகே, இது ஓகே. அண்ட் மெயின் ஆக்டிவிட்டிக்கு இப்போ வருவோம். மெயின் ஆக்டிவிட்டி வந்த உடனே இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு இது பக்கத்தில் மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து ஆப்ஜெண்ட்டை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போகிறது, அந்த இன்புட் கொடுக்குறது. ஸோ வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டன் வச்சிடலாம் கீழே. கீழேயா இல்லை சைட்லையா எங்கேயாச்சும் வைக்கலாம். ஓகேவா? காப்பி. ஸோ ஸோ BTN2 வச்சுக்கலாம். BTN2 வச்சுட்டு மார்க் ஆப்சன்ட் வச்சுக்கலாம்.
mark absent. வித்து வந்து ரெண்டுமே இது இருக்குது. ஸோ வந்து வித்து நம்ம கம்பெனிக்கெலாம் ஸோ பார்க்க பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். வித்து வந்துட்டு ஒரு 70 dB கொடுப்போமா, ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 150 கொடுப்போம். ஓகே, அண்ட் இதுவும் வந்துட்டு 150 கொடுத்துக்கலாம், 150 dB. ஸோ ரெண்டுமே 150 கொடுத்தாச்சு, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் கொடுத்துட்டு இது இப்போ ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா வந்து ப்ளூ கலர் காமிக்கும், இதுவே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரெட் கலர் காமிக்கும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ வந்து கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியராக கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் கொஞ்சம் மேலே கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஹைட்டும் வந்துட்டு நம்ம வந்து டீஃபால்ட்டாக ஒன்று வச்சிடலாம், ஆனால் ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 40 dB கொடுக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு 70, ஓகே 80 கொடுக்கலாம், தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 80 பெட்டராக இருக்குது. சேம் இதுக்கும் 80 dB கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ரெண்டு என்ன இருக்குது, மார்க் அட்டெண்டன்ஸ் அண்ட் மார்க் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, அண்ட் இங்கே வந்து ஐடியும் நம்ம மாற்றிட்டோம் BTN2 அப்படின்னு. அண்ட் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பட்டன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு அதே மாதிரி மார்க்கின் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து வியூ அட்டெண்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், ரொம்ப பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல கொடுத்துக்கலாம். ஸோ வந்து வியூ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டனோட நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி மாதிரி கொடுக்கணும். ஸோ வந்துட்டு வியூ அட்டெண்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் என்ன பேர் வச்சுருந்தோம், BTN2 வச்சுருந்தோம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, டன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டனை என்ன பண்ணுமோ அதை அப்படி தான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மார்க் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மார்க்குக்கு பதிலாக வந்துட்டு வியூ அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அப்படின்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எம் நேம் அப்படிங்கிறதுல வாங்கிட்டு அதே தான் சேம் ப்ராசஸ் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக ஆப்சன்ட்னு போட போகிறோம். ஸோ ஆப்சன்ட்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. ஓகே, அண்ட் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் ஹோப் கரெக்டாக ஒர்க் ஆகும் நம்புவோம். ஸோ மார்க் அட்டெண்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அலைன்மெண்ட், ஸோ பார்த்துக்கலாம் நான். ஸோ இப்போ வந்து கிரிஷ் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு மார்க் ஆப்சன்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்ப்போம். கிரிஷ் ஆப்சன்ட் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி வந்து நம்ம மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ப்ரெசண்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பண்ணியாச்சு. ஸோ அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. லெட்ஸி என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓகே ஸோ ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகேவாட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகலாம். ஸோ வந்துட்டு ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. அண்ட் மார்க் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகும் அண்ட் சாரி அதாவது ப்ரெசென்ட் ஆகும். அண்ட் மார்க் ஆப்சன்ட் சாரி மார்க் அட்டெண்டன்ஸ் மார்க் ப்ரெசன்ட்னு மாற்றிக்கலாம். ஓகே, எனிவேஸ் ஏதோ ஒன்று. ஸோ ஓகே, மார்க் அட்டெண்டன்ஸ் அண்ட் மார்க் ஆப்சன்ட், இப்போ மார்க் ப்ரெசன்ட் அண்ட் மார்க் ஆப்சண்ட்டாக மாறும், அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இது கிளிக் பண்ணி நம்ம நேம் செலக்ட் பண்ணி பண்ணோன்னா நம்ம வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் முடிஞ்சு அடுத்தது தான் வந்து நம்ம இந்த வீடியோட மெயின் மோட்டோ, அதாவது ஒரு டேட்டா பேஸ்லேருந்து எப்படி வேல்யூ ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரெண்டு லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணிடுவோம்.
so split kuduthikalam so inda constraint layout ah vandu nama linear layout ah maathikalam and keelayum vandu nama ஓகே இப்போ வந்து நம்ம லீனியர் லேவுட்டை மாற்றியாச்சு அண்ட் லீனியர் லேவுட்டை பொறுத்த வரைக்கும் ஓரியன்டேஷன் நம்ம கொடுத்தாகணும் ஸோ வந்துட்டு வெர்டிக்கலாக அலைன் ஆகணுமா இல்லை வந்துட்டு ஹரிசாண்டலாக அலைன் ஆகணுமா சொல்லிட்டு தான் ஸோ வந்து நம்ம இப்படி அதாவது மேலே அதுக்கு கீழே இருக்கிறனால நம்ம வந்து வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன என்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் வெர்டிக்கலாக இப்படி அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் லீனியராக அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ போட்டுக்கலாம் இதோட வித் எவ்வளோ வைக்கிறது மேட்ச் பேரண்டே கொடுத்துக்கலாம் ஸோ ஹைட் வந்துட்டு 40 dB கொடுத்துக்குவோம் ஓகே 40 dB வந்து கொடுத்துக்கலாம் அண்ட் தென் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் ஓகே எத்தனை நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஓகே ப்ரெசன்ட் அண்ட் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரெசன்ட் இருக்கும் இங்கே அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு மேட்ச் பேரன் கொடுத்தாங்க அண்ட் ஹைட் வந்து நம்ம ஒரு 200 dB கொடுத்துக்கலாம் ஓகேவா அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஐடி ஸோ இதுக்கு என்ன ஐடி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS1 கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு வேறு என்ன ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சண்டீஸோட லிஸ்ட் போடுறதுக்கு ஸோ மேட்ச் பேரன் கொடுத்துட்டு அதே மாதிரி 40 dB கொடுத்துக்கலாம் ஸோ இதோட டெக்ஸ்ட் நம்ம ஆப்சண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ ஆப்சண்ட் கொடுத்துக்கோம் அண்ட் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி அடுத்து லிஸ்ட் வியூ இன்னொன்று க்ரியேட் பண்ணோம் ஸோ லிஸ்ட் வியூ மேட்ச் பேரண்ட் அண்ட் இது வந்துட்டு எவ்வளோ 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 200 dB ஓகே அண்ட் ஐடி LS2 கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம இதில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஜாவா பிசைனுமே ஃபில் வேலையுமே ஸோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு லிஸ்ட் வியூக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் கமா ஆப்சண்ட் ரெண்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ரெண்டு லிஸ்ட் வியூக்கும் ரெண்டு நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரே லிஸ்ட் ரெண்டு தேவை அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் ARR1 ஈக்குவல்ஸ் நியூ அரே லிஸ்ட் ஸோ இதே மாதிரி இன்னொரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம் காப்பி இதுக்கு ARR2 கொடுத்துக்கலாம் ஓகே அண்ட் அதுக்கடுத்து என்ன க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் DREF வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது மூலமே டிக்ளேர் பண்ணிவிட்டு லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி ஃபைண்ட் வியூ பை ஐடி கொடுத்து மேப் பண்ணிடலாம் equal to find view by id r dot id dot so வந்து என்ன நேம் வச்சிருந்தோம் LS1 okay so same absent க்கு find view by id r dot id dot LS2 okay வா so ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு and அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரே அடாப்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அரே அடாப்டர் ஈக்குவல் டு நியூ அரே அடாப்டர் இந்த கிளாஸோட நேம் என்னென்னா வியூ அட்டெண்டன்ஸ் டாட் திஸ் கமா ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் டாட் சாரி டாட் லேஅவுட் டாட் சிம்பிள் லிஸ்ட் அண்டர்ஸ்கோ சிம்பிள் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் 1 இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அண்ட் நம்ம வந்து இதில் வந்து அந்த அரே அடாப்டருக்குள்ளே வந்து பாஸ் பண்ணணும் அதாவது அரே லிஸ்ட் 1 இருக்கும்ல நம்ம அரே லிஸ்ட் 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸோ ARR1 இதில் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்துட்டு அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதே மாதிரி இன்னொரு அரே இது வந்து 1 வச்சுக்கலாம்
So இதே மாதிரி இன்னொன்னு கிரியேட் பண்ணனும். So எல்லாமே நம்ம ரெண்டு லிஸ்ட் யூஸ் பண்றதால டபுளா கிரியேட் பண்ணிக்கங்க. And இந்த இடத்துல array arr2 கொடுத்துட்டு நீங்க வந்து 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா? So that's it. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படி பாத்தீங்கன்னா, சோ அரே அடாப்டருக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து அந்த அரே லிஸ்ட்டை பாஸ் பண்ணியாச்சு ரெண்டு அரே அடாப்டருக்குள்ளேயும். அண்ட் வந்துட்டு நம்ம அரே அடாப்டர் வந்து அந்த லிஸ்ட் வியூட செட் பண்ணுவோம், செட் அடாப்டர் கொடுத்து பண்ணோம், அது கடைசியாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ டிரெஃப் ஈக்குவல்ஸ் ஃபயர் பேஸ் டேட்டா பேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் இதை பற்றி. ஸோ வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற அந்த வேல்யூஸோட இப்போ வந்து நம்ம மேப் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் இருக்க வேல்யூ வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டிரெஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரெஃப் டாட் ஆட் வேல்யூ ஈவெண்ட் லிசனர், சைல்டு ஈவெண்ட் லிசனர் ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆட் சைல்டு ஈவெண்ட் லிசனர்னு கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு நியூன்னு கொடுத்து சைல்டு ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய மெத்தட்ஸ் ஓவர் மெத்தட் க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் சைல்டு ஆடட், ஆன் சைல்டு சேஞ்ச்ட், ஆன் சைல்டு ரிமூவ், ஆன் சைல்டு மூட், ஆன் கேன்சல் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு வேல்யூ புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் ஆகும். அண்ட் இதே மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓவர் ரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஆன் சைல்டு ஆடட்குள்ளே தான் வந்துட்டு நம்ம கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் நேம், ஸோ ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் நேமில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் இது வந்து நேம் அண்ட் இது வந்து நேம் அண்ட் இது வந்து ஸ்டேட்டஸ். ஸோ வந்து அவங்க ப்ரெசண்டாக ஆப்சண்டாக அப்படிங்கிறது. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் சைல்டு. ஸோ அந்த நேம் இருக்குல்ல, இது வந்து சைல்டு அண்ட் இது வந்து அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ வந்து இது எப்படி வாங்கணும், இது வந்து கீன்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் கெட் கீ அப்படின்னு கொடுத்தோம்னா, சாரி, ஸோ டாட் கெட் கீ அப்படி இப்போ நேமுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து டேட்டா ஸ்னாப்ஷாட்டாக வந்து அதுக்கு நேம் வந்து ஸ்னாப்ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது மூலியமாக தான் நம்ம வந்து எல்லா சைல்டுலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வந்து என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் டாட் கெட் கீ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நேம் வேல்யூ அதாவது கோகுல்னு இருக்குல்ல, ஸோ இந்த பேர் வந்து இந்த நேம்குள்ளே அசைன் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரிங் டாட் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இன்னொரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் டாட் கெட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இது வரும். ஸோ இது வந்து டாட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டேட்டஸில் வந்துட்டு இப்போ ப்ரெசன்ட் இருக்கும் அண்ட் நேமில் கோகுல்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இதாகணும், ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த லிஸ்ட் வியூவில் ஸ்டோர் ஆகணும். ஸோ ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இஃப் ஸ்டேட்டஸ் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்தாங்க, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஆப்சண்டாக சாரி ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ வந்து எங்கே அந்த அரே லிஸ்ட்டு, ஸோ ஏஆர்ஆர் ஒன் இருக்குது. ஸோ ஏஆர்ஆர் ஒன் டாட் ஆட் நேம். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து இந்த அரே ஃபஸ்ட்டு அதாவது ஆப்சன் சாரி ப்ரெசண்ட்டுக்கு வந்து ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம்ல, அதில் ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் ஆட் ஆகணும். அண்ட் ஆட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே அடாப்டர் அதாவது அரே அடாப்டர் ஒன் டாட் நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச் அதாவது டேட்டா செட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இஃப் ஸோ இப்போ வந்து இது இல்லை அப்படின்னா எல்ஸ் ஏஆர்ஆர் டூ டாட் ஆட் நேம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நேம் வந்து ஆட் ஆகிக்கணும். ஸோ அதுதான் போட்டிருக்கிறேன். அண்ட் ஸோ அதே மாதிரி அரே அடாப்டர் டூ டாட் நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச்டு. ஸோ அதே மாதிரி அரே அடாப்டர் டூ டாட் நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு இதுலையும் கொடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்குமே காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் சாரி ஏ விட்டேன் நினைக்கிறேன்,
ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண தேவை, ஒன்று மட்டும் பண்ணால் போதும், அதாவது அரே அடாப்டர் ஒன்று மட்டும் பண்ணால் போதும். நம்ம ரெண்டு அடாப்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் கடைசியாக இங்கே இடத்துல வந்து செமிகோல் கொடுத்தேங்க. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த அடாப்டரை வந்து நம்ம லிஸ்ட் வியூட செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, LS1 அப்படி தானே கொடுத்துருக்கோம். ஓ சாரி, ப்ரெசன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ரெசன்ட் டாட் செட் அடாப்டரில் வந்துட்டு அரே அடாப்டர் ஒன் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆப்சன்ட் டாட் செட் அடாப்டரில் வந்துட்டு அரே அடாப்டர் டூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, சம்திங் எரர் இருக்குது எங்கன்னா. ஓகே தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ மார்க் அட்டெண்டன்ஸ், வியூ அட்டெண்டன்ஸ் இருக்குது. ஸோ வியூ அட்டெண்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா கோகுல், கிரிஷ் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ப்ரெசென்ட் தான் இருக்குது, ஆப்சென்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஆப்சென்ட் எதுவும் இல்லை. ஸோ வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணி. ஸோ வந்துட்டு கார்த்திக்னு கொடுக்குறேன். ஸோ கார்த்திக்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மார்க் ஆப்சன்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஆப்சன்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட்டில் வந்து கார்த்திக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து கொஞ்சம் இது பெரிய வீடியோவாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியலாம். பட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சிம்பிளாக தான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. ஸோ அப்படியும் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் உங்களுக்கு ரொம்ப சொல்லி புரிய வைக்க முடியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது டவுட் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்னாப்ஷாட், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு டவுட்ஸ் கேட்கலாம். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக தான் பண்ணலாம். ஸோ ஈஸியான கான்செப்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஆப்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பேரலாக பண்ணி காமிச்சேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எங்களை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.